வெல்கம் டு ஆர்த்தி விளாக்ஸ். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து வீக் டேயில் வெனஸ்டே விளாக். இது வந்துட்டு மார்னிங் வந்து நல்ல ஸ்னோ இருந்ததால் விசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இது ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே வந்து 2 hour டிலே அன்னைக்கு. அதுக்கு முதல் நாள் தான் நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் காய் எதுவும் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு இன்னைக்கு வந்து நான் வந்து கொடுத்து விடுற மாதிரி இருந்தது. இன்னைக்கு வந்து ஸ்நாக் வந்துட்டு நம்ம வந்து கிரேப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். 2 hour டெலின்றதால லேட்டாக தான் குக் பண்ணவே ஆரம்பித்தேன். நான் அதுக்கு முந்தின நாள் தான் வந்திருந்தேன் இல்லையா. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்னோ வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காய் எதுவுமே என்னால் வாங்க முடியல. வீட்டில் இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து பன்னீர் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து இங்கே வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த பேக் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பேன். இந்த சின்ன பேக்கெட் வந்து வச்சுக்குவேன். அப்போ வந்துட்டு குருமா இல்லாட்டி வந்துட்டு சாம்பார் சாதம் இல்லாட்டி வந்து வெஜிடபிள் பிரியாணி எதுனாலும் சரி இதில் வந்து கொஞ்சத்தை போட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோம். அப்புறமா வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்திருந்ததால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர சளி, அப்புறம் வந்துட்டு ஃபீவர் அந்த மாதிரி. இங்கே எல்லாருக்கும் 3 பேருக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆனால் இன்னும் வந்துட்டு கியூர் ஆகலை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சுக்காப்பி வந்து காலையில் டீ இல்லை இன்றைக்கி, அதனால் சுக்காப்பி தான் போட போகிறேன். சுக்காப்பி பொடி வந்து எப்போவுமே வீட்டில் வந்து திரிச்சு வச்சுக்குவேன். அதில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலாக. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருணும். கொதித்து தண்ணி வந்து நல்லா வந்து வத்தி வரணும். தண்ணி வத்தி வந்தால் தான் அந்த சுக்கு அப்புறம் அந்த மல்லியில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும். அதனால் வந்துட்டு 1 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு, ஏன்னா 1.5 கப் சேர்த்துருக்கோம் இல்லையா, வத்தி வர அளவுக்கு விட்டுடலாம். பாதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து மல்லி புதினா அப்புறம் வந்துட்டு 1 தக்காளி கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து கட் பண்ணது என்கிட்ட இருந்தது, அது பச்சை மிளகா. இதெல்லாம் தான் வந்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். அரைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அரைச்சா போதும், இல்லாட்டி வந்து கலர் வந்து வேறு கலர் ஆகிடும், ரொம்ப ஒரு மாதிரி கருப்படைச்சிட்டு வரும். அரைக்கும் போது கொஞ்சமாக லெமனும் சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், அதுக்கு வந்துட்டு அரைச்சிக்கிறோம். நீங்கள் சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பூண்டை வந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பாத்திரம் வந்து சூடு பண்ணியாச்சு, சுக்காப்பிக்கும் எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து குளிச்சுட்டு இருக்கட்டும், அதை நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் வந்துட்டு பெருஞ்சீரகமும் அப்புறம் ஏலக்காய் கிராம்பு அது மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். கூட வந்து வெங்காயம் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வந்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மல்லி புதினா, அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக லெமன் விட்டு அரைச்சிக்கலாம். இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து ஊற வைக்க மாட்டேன், அதனால எடுத்து அளந்து மட்டும் வச்சுட்டேன். இப்போ அரைச்சதே இதில் வந்து சேர்த்தாச்சு. அதுலேயே வந்து பூண்டு இருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்க்கலை. அது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை கண்ணீர் பண்ணிச்சு அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும் போது எப்படியும் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் ஆயிரும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி பன்னீர் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த பன்னீரை வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்து தண்ணி வந்து நம்ம ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து 2 மடங்கு வந்துட்டு தண்ணி வந்து எடுத்துக்கணும். தண்ணி எடுத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கிறதுனால அதுவுமே 2 மடங்கு தான் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சாதம் வந்து இந்த மாதிரி இந்த ரைஸை வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா குழையவே குழையாது. அதுக்கப்புறமா வந்து பன்னீர் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிட்டு அந்த எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பால், அது கூட வந்து உப்பு வந்து சேர்த்தாச்சு. இந்த டைம் வந்து நீங்கள் வந்துட்டு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சமாக நீங்கள் வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம் இந்த டைம்லலாம். கூட வந்துட்டு கொஞ்சமாக பிரியாணி பவுடரு அப்புறம் வந்துட்டு நெய் கொஞ்சோண்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். 3 விசில் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு எப்படி வரும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட வந்துட்டு சுக்காப்பி போட்டோம் இல்லையா, அதுவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அவங்க வந்து கொதிக்க கொதிக்க தான் வந்து குடிப்பாங்க, அதனால வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்க இல்லையா 1.5 கப் சேர்த்தும் இவ்வளோதான் வந்து வந்திருக்குது. அவ்வளோ வந்தால் போதும் அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ வந்துட்டு குருமா வைக்கணும், அதுக்கு வந்துட்டு தேங்காய் பூ வந்து எடுத்துருக்கோம். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்துட்டு இது காஷ்யூவும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஊற வச்சுருந்து கசகசா வந்து சேர்த்துருக்கேன். இங்கே வந்து குருமாக்கு வந்து தாளிச்சு விட்டாச்சு.
ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. லைட்டாக வந்துட்டு எண்ணெயில் பரட்டி விட்டதுமே வந்துட்டு ஒரு தக்காளியை வந்து நம்ம வந்து மிக்சியில் அடித்து நல்லா வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் வத்துனதுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட வந்துட்டு அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் நான் வந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த டைம் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும், நான் வந்து நானே சேர்க்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நனவு வந்தது. ஏன்னா இந்த இதுக்கு வந்து காரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாலேருந்து தான். காய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சமாக வந்துட்டு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி வந்து இதுக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக வந்து மல்லி சேர்த்துருக்கேன். பரட்டி விட்டுட்டு நம்ம வந்துட்டு இந்த காய் எல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்கு அந்த தக்காளி அடித்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து இதில் வந்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதும். ஃப்ரோசன் வெஜிடபிள் அப்படின்றதால வந்துட்டு டக்குன்னு வந்து குக் ஆகிடும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷானது எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த குருமாக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் எடுத்திருந்த எல்லா வெஜிடபிளும் வெந்து வச்சு இங்கே வந்து இந்த தேங்காயையும் நல்லா வந்து அரைச்சி வச்சுட்டு அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. ஏற்கனவே முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கோம், கசகசாவும் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே வந்து திக்னிங் ஏஜென்ட் அப்படின்றதால டக்குன்னு வந்து கெட்டியாயிடும். ஸோ வந்து நல்லா பரட்டி விட்டதுமா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கொதிச்சு வந்து வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து பிரியாணி பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றது தான், அதனால் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நிறையா தான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்கும் போது வந்து வத்தி கரெக்டாக வந்துட்டு வந்துடும். இதை வந்து ஒரு சைடு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அது பாட்டு கொதிச்சுட்டு கூட இதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வேலை இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு உப்பு அப்புறமேட்டு வந்துட்டு தேங்காய் சேர்த்தனையுமே வந்து உப்பு செக் பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு தேங்காய் சேர்க்கறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். காரமும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரெசாண்ட் தான் வந்து பண்ண போகிறேன். இந்த மாதிரி பேக் வந்து காஸ்கோவில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் ஏர்ஃப்ரையர்லேயும் பேக் பண்ணிக்கலாம், அவன்லேயும் பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் பண்ண போகிறேன், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏர்ஃப்ரையரை நான் ப்ளேஸ் மாற்றிட்டு இருக்க முடியாது, அதனால் வந்துட்டு அவனில் பண்ணலான்னு நினச்சேன். குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொத்தமல்லி தலை போட்டு அதை மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சது நம்மளுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஷீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து விட்டீங்கன்னா அந்த கட்டிங்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பீஸா கட்டுற வச்சு ஒரு தடவை ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஈஸியாக செப்பரேட் பண்ண வரும். அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியானது தான். பேக்கிங் தெரியாதவங்களாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நம்ம கடையில் வாங்குற க்ரெசாண்ட் அளவுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக வந்துட்டு உள்ள லேயர் லேயரெல்லாம் இருக்காது. பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறதால பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பிரியாணி வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்டி போட்டு நல்லா வந்து கிளறக்கூடாது. ஸ்பூனோ இல்லை கரண்டி வச்சுருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு நிதானமாக வந்து கிளறி விடணும். ரொம்ப கிளறிட்டோம் அப்படின்னா வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும் ரைஸு. மெல்ல வந்து கிளறி மட்டும் விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து உடையாமல் ரைஸ் வந்து அப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா மதியம் எடுத்தால் கூட இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு இருக்கும். இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, குருமாவும் வந்துட்டு காமிச்சேன் ரெடி ஆயிடுச்சு. காலையில் வந்துட்டு லஞ்ச் வந்து பேக் பண்ணும்போது தான் பார்த்தேன் நட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டேட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. டேட்ஸ் வந்து விண்கோல் இப்படி வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். லூஸில் தான் வந்து வாங்குவேன். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணி அந்த வேலையும் ஆயிடுச்சு. ஏன்னா நான் முந்தின நாள் வந்து செக் பண்ணல, எனக்கு நனவு இல்லை. ஆக்சுவலாக நைட் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றது. இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரெசாண்ட்டும் வந்து பேக் பண்ணியாச்சு. நீங்கள் மேலே வந்து எக் வாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்துட்டு ப்ரௌன் கலரில் வரும். நான் வந்து எக் வாஷ்லாம் கொடுக்கலான் நாங்கள் வெஜிடேரியன், அதனால வந்துட்டு அப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் எடுக்கலாம். எக் எடுப்பீங்கன்னா இல்லாட்டி சீஸு அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி என் பிள்ளைங்க வந்து பால் கூட வந்து எடுத்துப்பாங்க. ஸோ எனக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. ஸ்கூலுக்கு லஞ்சும் வந்து பேக் பண்ணியாச்சு. நம்ம பண்ணோம் இல்லையா அந்த பிரியாணி, குருமா, அப்புறம் வந்து கிரேப்ஸு, ஆஸ் யூஷுவல் வந்து டேக்ஸு, இது பாதாம் அப்புறம் வந்துட்டு வால்நட், இதெல்லாம் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:45 தான் லூப் வந்து ஓப்பன் ஆகும். பட் வந்து வீட்டிலேருந்து 9:00 அப்படி கிளம்புனா தான் வந்துட்டு அவனுக்கு 9:45 ஒரு 10:20 ட்ராப் பண்ண முடியும். அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு நான் வந்துட்டு ரைஸும் கீமாவும் வந்து ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாவு சுத்தமாக இல்லை.
ஸோ அன்னைக்கு எனக்கு கிரைண்டர்ல ஆட்டுறதுக்கும் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் பண்ணேன். அதனால வந்துட்டு சரி பிளெண்டர்லேயே இந்த ஒரு தடவை போட்டுக்கலாம், எப்பயாவது இந்த மாதிரி வந்துட்டு என்னையால் முடியாதப்ப நான் வந்து அரைச்சிப்பேன். ஸோ வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நட் பட்டரில் போட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்தா போதும். ஸ்பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு தானாகவே வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிடும். நீங்கள் இடையில வேண்டாம் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி ஏதோ ஆட் பண்ணணும் இல்லை மாவு அரைச்சிருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்ததுமே தானாகவே வந்துட்டு அது பாஸ் ஆகிடும். திரும்ப வந்துட்டு நீங்கள் ஜாரை வந்து அதில் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஆனே ஆகும். ஸோ வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் தான். ரெண்டாவது பார்த்தீங்க இல்லையா, ஒரு 4.5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்துட்டு தண்ணி செக் பண்ணுறதுக்காண்டி எடுத்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும் அது பாஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. திரும்ப நம்ம வந்து வச்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா தானாக வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து கம்ப்ளீட்டாக அரைச்சிருந்தது. எனக்கு வந்துட்டு நான் தோசைக்கு தான் வந்து அரைக்க போகிறேன், அதனால வந்துட்டு எனக்கு நெரு நெருங்க தான் வேணும், ரொம்ப வந்து மையாக அரைக்க வேண்டாம். அதனால வந்துட்டு இது கரெக்டான பக்குவம் தான் எனக்கு. கொஞ்சம் வந்துட்டு எனக்கு தண்ணியாக இருந்த மாதிரி தோணுச்சு, ஆனால் அந்த தோசை ஊற்றும் போது கரெக்டாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்பவுட் மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு மேலே. ஸோ வந்துட்டு எனக்கு மாவு ஊற்றுறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸி. ரெண்டாவது அது ஆட்டோ கிளீன் ஆப்ஷனும், அதனால வந்துட்டு எனக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சது. நைட்டு வந்துட்டு ஆக்சுவலாக தோசை ஊற்றும் போது உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கு, நைட்டுக்கு வந்துட்டு நான் வந்து தக்காளி சட்னியும் சாம்பார் வந்து பண்ணிட்டேன் சாப்பிட்றதுக்கு. தோசை வந்து பயங்கர கிறிஸ்பியாக வந்து வந்திருந்தது. நான் கூட இதில் அரைக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் கீன்வா போட்டு ஒரு நாள் இதில் வந்து அரைச்சி பண்ணதில்லை, கிரைண்டரில் பண்ணுவேன், பட் இந்த பிளெண்டரில் பண்ணதில்லை. நார்மல் மாவு வந்து பண்ணியிருக்கேன், இட்லிக்கு எனக்கு தெரியல, பட் தோசைக்கு வந்துட்டு நல்லா தான் இருக்கும், அது பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பயங்கர கிறிஸ்பியாகவும் வந்துருந்தது. நான் வந்து வெந்தயம் கொஞ்சம் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ப்ரௌனாக வந்து தெரியுது தோசை. மற்றபடி தோசை டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாம்பாரும் அப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னி வச்சு சிறப்பாக வந்துட்டு நைட் வந்து முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே வந்துட்டு அதுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து வால்மார்ட் போயிருந்தப்போ கொஞ்சம் ஐட்டம் வந்து வாங்கியிருந்தேன், அதை காட்டணும்னு நினச்சிருந்தேன். அந்த கிளிப்பிங் மட்டும் இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன், இது வந்து பேக் பேக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின் பவுச் வந்து முன்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இதில் வேணும்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு சின்ன பேக்கு தான், ரொம்ப பெரிய பேக்குன்னா சொல்ல முடியாது. நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கெலாம் போகிறீங்க இல்லை தியேட்டருக்கெலாம் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் உங்களோட வேலெட்லாம் வச்சுக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும், உங்களோட ஃபோன் இதெல்லாம் வைக்கிறதுக்கு. பின்னாடி வந்து ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான ஹைட் வந்து நீங்கள் வந்து நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஜிப் வந்து ஒரே ஒரு ஜிப்பு தான். அந்த ஜிப்பு உங்களுக்கு பார்க்க தெரியுது இல்லையா, சைஸ் வந்து சின்னது தான். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேப்பர் வந்து வச்சுருந்தாங்க, எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதோடய சைஸ் அதோடய ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அந்த பேக்கில் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த மெயின் ஜிப்புக்குள்ளே ஒரு ஜிப் வந்து இருந்தது, ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு முன்னாடி அந்த காயின் பவுச் காமிச்சேன் இல்லையா, அந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக $33 வந்துட்டு ஒரிஜினல் ப்ரைஸு, ஆனால் கிளியரன்ஸில் வந்து $8 இருந்தது. அதனால தான் வந்துட்டு இந்த பேக் எடுத்தேன். இந்த கலரில் என்னோட பேகு இல்லை, ஆக்சுவலாக பேக் பேகும் என்னோடய பேக் வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே பிளாக் வித்து இந்த கலர் டேன் கலர் வந்து வச்சுருந்தேன், ஆனால் அது வந்துட்டு ஒரு இடத்துல வந்து கிழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்த பேக்கோட இது கொஞ்சம் சின்ன சைஸு. நான் சொன்ன மாதிரி இந்த காயின் போடுற அந்த பவுச் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில இதில் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு, பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. $8 அப்படின்றதால அந்த பேக்கு வந்து ஒர்த்து அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் வந்து வாங்கினேன். ஆக்சுவலாக வாங்க போனது இது கிடையாது, ஊருக்கு போனது வந்துட்டு ஸ்கூல் ட்ரிப், ஸ்கூலில் ஒரு வந்து இவெண்ட் இருந்தது அதுக்கு தான் போனோம். கிட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு சிப்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, பார்ட்டி பேக் அந்த சைஸ் சிப்ஸ் வந்துட்டு, அதுக்காண்டி தான் வால்மார்ட் போனேன். பட் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். இது வந்து ஒரு வாட்டர் பாட்டில், என்னோடய வாட்டர் பாட்டில் வந்து இப்போ என்னன்னு தெரியல, அந்த நம்ம தண்ணி வந்து உறிஞ்சி குடித்தா கீழேருந்து மேலே வந்து வரமாட்டேங்குது தண்ணி வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அது யூஸ் பண்ண முடியல.
இப்போ வின்டர் அப்படின்றதால ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்கோம். சம்மர் வந்துருச்சு அப்படின்னா நார்மல் வாட்டர் தான் குடிப்போம். அப்போ வந்துட்டு எனக்கு எப்படி வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்றதால இது வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நான் இப்போ தான் வந்துட்டு பார்த்தேன், வாட்டர் பாட்டில் வந்து டிஷ்வாஷர் சேஃப் இல்லை, கைட்டை தான் க்ளீன் பண்ணணும். பரவாயில்ல, நான் கைட்டை க்ளீன் பண்ணிக்கலாம் தான். இது ஒரு 1.8 லிட்டர் என்னமோ தான் இது வந்துட்டு. ஸோ எனக்கு ஈஸியாக தூக்கி குடிக்க வந்துட்டு ஈஸியாக இருக்கும். 3 லிட்டர் உள்ளது ஒன்று வச்சிருக்கேன், அதனால் எனக்கு தூக்கி குடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதால இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ரெண்டு தான் வந்து வால்மார்ட்டில் வாங்கினது. இப்படிதான் அன்னை எங்களோட டே வந்து போச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.